ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா தலைமையில் நம்ம இந்திய அணியானது இலங்கையில் நடக்க இருக்க முத்தரப்பு T20 மேட்சில் விளையாட போயிருக்காங்க. இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு மேட்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து போட்டிட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணியானது ரோஹித் சர்மா 4 பால்லே வந்து அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து களமிறங்கின ஷிகர் தவான் 49 பாலில் 90 ரன்கள் அடிச்சிட்ருக்காங்க. 6 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 6 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா 3 பாலில் 1 ரன் தான் எடுத்திருக்காங்க. மணிஷ் பாண்டே 35 பாலில் 37 ரன்கள் எடுத்திருக்காங்க. 3 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ரிஷப் பண்ட் 23 பாலில் 23 ரன்கள் எடுத்திருக்காங்க. 1 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் 6 பாலில் 13 ரன்கள் எடுத்திருக்காங்க, 2 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. டோட்டலாக நம்ம இந்திய டீமானது 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 174 ரன்கள் எடுத்திருக்காங்க. நம்ம இந்திய அணியானது நல்ல ரன்களே எடுத்திருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் அவங்க வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. அடுத்து களமிறங்கின ஸ்ரீலங்கா அணியானது 18.3 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 175 ரன்கள் எடுத்து இந்த T20 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் இந்திய அணி ஏன் வின் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு தவான் வந்து தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய டீமானது பேட்டிங் பண்ணும்போது ஸ்ரீலங்கா அணியானது ஃபஸ்ட்டு 2 ஓவர்களிலே 2 விக்கெட்டை வந்து வீழ்த்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த களமிறங்கின ஸ்ரீலங்கா அணியானது ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே அதிக ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. இந்திய அணியானது 6 ஓவர்களை ரன்களை வந்து கட்டுப்படுத்தியிருந்தா இந்திய அணியானது வின் பண்ணியிருக்கும் அப்படின்னு வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.